எந்த கிழமையில் பிறந்தவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். அந்த வகையில் எந்த கிழமையில் பிறந்தவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் வென்று முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். எதிலும் ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையான குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். எங்கே என்ன தோணுதோ அதை பேசுகிறேன், இங்கே என்ன தோணுதோ அதை செய்கிறேன் என்கிற டைப் இவர்கள். சொல்வதை தான் செய்பவர்கள், செய்வதை தான் சொல்வார்கள். மற்றவர்கள் கடினமாக செய்யும் செயல்களை கூட இவர்கள் போக்கிற போக்கில் செய்து விடுவார்கள். ஆளுமை திறன் மிக்கவர்கள், மிகவும் நல்ல குணம் கொண்டவர்கள். திங்கள் கிழமையில் பிறந்தவர்கள் வசீகரமான தோற்றத்தாலும் நகைச்சுவை மிக்க பேச்சாலும் மற்றவர் மனதில் எளிதில் இடம் பிடித்து விடுவார்கள். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் நேரத்தை விட நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதில்தான் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். எங்கு இருந்தாலும் இவர்கள் அந்த சூழ்நிலையை தான் தனதாக்கிக் கொள்வார்கள். உதவி என்று யார் வந்து கேட்டாலும் உடனே செய்து விடுவார்கள். பிறகு தங்களின் கை செலவுக்கு இல்லாமல் அவதிப்படுவதும் உண்டு. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள், வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள். இவர்களுடன் பேசும்போது மற்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுடன் பேசும்போது இவரும் கவனமாக இருக்க வேண்டும். சூடம் காண்பித்து கொண்டே மணி அடிப்பது போல் விவாதம் செய்யும்போது மிகச் சரியாக எதிராளியை உரிய ஆதாரங்களுடன் வீழ்த்திடுவார்கள். முணுமுணுக்கென இவர்களுக்கு கோபம் வருவது வாடிக்கை. ஆனால் கோபமுள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல் இவர்களாகவே வழிய வந்து சிநேகமாகி விடுவார்கள். புதன்கிழமையில் பிறந்தவர்கள் எதையாவது எழுதி கொண்டும் படித்து கொண்டும் இருப்பார்கள். தங்களுக்கு தேவை இல்லை என்றாலும் கூட அதை அறிந்து வைத்துக் கொள்வதில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்கள். இயல்பிலேயே கொஞ்சம் ரிசர்வ் டைப்பான இவர்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நண்பர்களை தேர்ந்தெடுக்கத்தான் பழகுவார்கள். பழகிவிட்டால் நட்புக்காக உயிரையும் கொடுப்பார்கள். திடுக்கென பறந்து சென்று மீனை கவிடும் மீன்கொத்தி பறவை போல் தங்களுக்கான இடத்தை எந்த சபையிலும் பெற்று விடுவார்கள். வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் நன்னெறிகளுக்கு இருப்பிடமாக திகழ்வார்கள். அதனால் இவர்கள் பெரும்பாலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் அத்தனை எளிதாக சிக்கி மாட்டுவார்கள். தன்னடக்கம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா விஷயமும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். இதனால் சிலர் இவரை கர்வம் பிடித்தவர் என்றும் கூட எண்ணுவார்கள். தெய்வ வழிபாட்டிலும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதிலும் அதிக ஆர்வம் இருக்கும். வாழ்க்கை குறித்த தெளிவான திட்டமிடலுடன் முறையான அணுகுமுறையும் இவரை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். தேவையில்லாத பிரச்சனைகளில் அத்தனை எளிதாகவும் சிக்கவும் மாட்டார்கள். ஆனால் பேசும்போது தவறுதலாக பேசிவிட்டால் அதிகமாகவே சிக்கியும் கொள்வார்கள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் சகல சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று வாழ்பவர்கள். அதனால் தங்கள் மனதுக்கு எது பிடிக்கின்றதோ அதை எந்த சூழ்நிலையிலும் அடைந்தே தீர்வார்கள். சுற்றுலா பிரியர்களான இவர்கள் காலில் சக்கரம் கட்டாத குறையாக அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவரது உழைப்பு முழுவதும் மற்றவர்களுக்கே சென்று சேரும். புகழ்ச்சியையும் விரும்பும் இவர்கள் எதையும் எல்லோரையும் எளிதாக நம்பி விடுவார்கள். எல்லா மத நம்பிக்கையாளர்களுக்கும் புனிதமான நாளாக நினைப்பது வெள்ளிக்கிழமையைத்தான். சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் தூங்கினால் கும்பகர்ணன், எழுந்து நின்றால் இந்திரஜித் போன்றவர்கள். சோம்பலும் தள்ளி போடுவதும் இவர்களது பிறவி குணம். நண்பர்களுக்காக எதையும் செய்யும் குணம் உள்ளவர்கள். எதிலும் ஒரு அலட்சிய போக்கு, எதை பற்றியும் கவலைப்படாத கடைசி பெஞ்ச் மனோபாவம். எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் என்கிற டைப். எதிலும் ஷார்ட்கட் ரூட்டை போல பண்ணுவார்கள். மேற்கிலிருந்து கிழக்கை பார்ப்பவர்கள் மற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபட்டு இருப்பார்கள். ஆனால் எல்லோரிடமும் ஒரு பர்சனல் டச் வைத்திருப்பார்கள். அதனாலேயே இவரை பலரும் விரும்புவார்கள்.